வணக்கம், முனைவர் கி. ராம் கணேஷ். அகநானூற்றில் அமைந்த 10வது பாடலை இந்த பதிவில் பார்க்கலாம். நெய்தல் திணை சார்ந்த இந்த பாடலை அம்மோவனார் என்ற புலவர் பாடியிருக்கிறார். இந்த பாடல் தோழி தலைவன்கிட்ட பேசும்படி அமைஞ்சிருக்கு. இப்படி தோழி பேசுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பின்னணியை பார்க்கலாம். ஒரு தலைவன் நீண்ட காலமாக தலைவியை இரவு நேரத்தில் வந்து சந்தித்து காதல் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். இதுவே தொடர்ந்துட்டு போகுது. தலைவனுக்கு தலைவியை திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே வரலை. இதனால் அடிக்கொரு முறை தோழியிடம் தன்னுடைய வருத்தத்தை சொல்லி தலைவியை அழுதுகிட்டு இருக்கிறான். இதை உணர்ந்த அந்த தோழி ஒரு நாள் தலைவனை சந்தித்து விரைவில் தலைவியை திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்படியாக இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. இந்த பாட்டு எப்படி தொடங்குது அப்படின்னா, வான் கடல் பரப்பில் தூவர்க்கு எதிரிய என்பதாக தொடங்கி 13 வரிகளில் பாட்டு அமைஞ்சிருக்கு. இப்போ அந்த பாட்டுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பெரிய கடல் பரப்பில் நட்சத்திரங்களை பார்த்தது மாதிரி அரும்புகள் பூத்து இருக்கு புன்னை மரத்தில். அந்த புன்னை மரத்தினுடைய அரும்புகள் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, வானத்தில் நட்சத்திரங்கள் இருக்கும் இல்லையா, அது மாதிரி இருக்குது. அந்த புன்னை மரம் அப்படியே வளைஞ்சிருக்கு. நிறைய பறவைகள் வந்து அதில் தான் தங்கியிருக்குமா. அப்படிப்பட்ட புன்னை மரங்களுடைய கடற்கரை தலைவனே, நீ தலைவியை அடிக்கொரு முறை சந்திச்சுட்டு போயிடுற. அவளுடைய கண்கள் அப்படியே நெய்தல் மலர் மாதிரி ரொம்பவுமே மென்மையாக இருக்கும். நீ சந்திச்சுட்டு போகிறதுக்கப்புறம் அவள் என்ன பண்ணுறான்னா அழுகிறா. அவளுடைய கண்கள் அப்படியே கலங்கி போகிறது. இது எனக்கு பொருந்துற மாதிரி தோணலை. நீ அவளை விரைவாக திருமணம் பண்ணிக்கிட்டு போகிறது ஒன்று தான் அவள் அழுகாமல் சந்தோஷமாக நலத்தோடு வாழ்கிறதுக்கு ஒரே வழி. ஆனால் நீ அதை கடைப்பிடிக்காமல் களவு காலத்தில் அந்த இரவு நேரத்தில் மட்டும் வந்து தலைவியை சந்திச்சுட்டு போகிறது சரியானதா எனக்கு தோணலை. பழைய படகுகளை எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு புதிய வலையால் அந்த கொம்புகளுடைய மீன்களை பிடிச்சிட்டு வந்து பலருக்கும் பகிர்ந்து கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட தொண்டி துறைமுகத்தை போன்ற அழகுடைய தலைவியை நீ மணந்துக்கிட்டு உன்னுடைய ஊருக்கு அழைச்சிட்டு போகிறது ஒன்று தான் சரியான வழி. அப்படி இல்லை அப்படின்னா இவ தன்னுடைய நலனையெல்லாம் இழந்து வருந்துவா அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு செய்தி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பரதவர்கள் அதாவது மீன் பிடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முறையாக போய் கடலில் மீன் பிடிக்காமல் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் எதிர்பாராமல் ஒரு சுறா மீன் எப்படியோ ஒரு சூறாவளி காத்தால் கடற்கரை ஓரத்தில் ஒதுங்குது. அந்த ஓரத்தில் கிடச்ச அந்த சுறா மீனை கொண்டு வந்து பலருக்கும் பகுத்து வழங்குவாங்க. அந்த மாதிரி நீயும் முறையாக வந்து தலைவியை திருமணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்கிறது ஒன்று தான் சரியான வழி அப்படின்னு இரண்டு விதமாக பொருள் வந்து சொல்லப்படுது. எப்படியானாலும் சரி, எந்த ஓமை காட்டினாலும் தலைவிக்கு தலைவன் கூடவே இருக்கணும் அப்படிங்கிற விருப்பம், தலைவன் அடிக்கொரு முறை இப்படி இரவு நேரத்தில் வந்து சந்திச்சுட்டு போகிறது தலைவிக்கு மிகப்பெரிய ஒரு துயரத்தை ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னா, ஊருக்குள்ளே யாராவது பார்த்தாங்க அப்படின்னா பழி பேச்சு பேசுவாங்க. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலெல்லாம் ஏற்படாமல் இருக்கணும்னா விரைவில் தலைவன் வந்து தலைவியை திருமணம் பண்ணிக்கிறது ஒன்று தான் சிறப்பான வழி. அது மட்டும் இல்லாமல் தலைவி நலத்தோடு வாழ்கிறதுக்கும் இது ஒன்று தான் நல்ல வழி அப்படிங்கிறத தோழி தலைவனுக்கு புரிய வைக்கிறான். மிக்க நன்றி.